ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு உதி டாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாலக்கீரை சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கும் போது. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அதை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எடுத்து வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆச்சு. பாலக்கீரை எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாட்டேன். அது கூடவே 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் அது நல்லா இருந்ததுனால 1 தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறமாட்டா நம்ம ஒத்தி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ அது கூடவே இஞ்சி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பேஸ்ட் இல்லாததுனால நான் தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களோட கார் தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 10-15 முந்திரி பருப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமாட்டா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனான ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனோடனே மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதிகமான அளவு ஊற்றிக்கலாம். பாலக்கீரை பார்த்திங்கன்னா பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அது ஆறதுக்கு டைம் இருக்கிற டைம்லேயே நம்ம வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கவர் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போ இதுமாரி கொதிக்கிற டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அம்ஜூர் பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா வீட்லேயே நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். இது 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணட்டும். இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆயாச்சு. நான் பன்னீர் கியூப்ஸ் வந்து நான் வந்து வறுக்கலாம் இல்லை, நான் அப்படியே தான் சேர்க்குறேன். ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அளவு குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயாச்சு. கிரேவி இந்த சைட் கொதிக்கிற டைம்லேயே நம்ம அந்த பக்கம் சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தியை நல்லா மெலிஃபாக ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக்கிற தோசைக்கல்லில் போட்டுட்டு நெய் சுற்றி போட்டு எடுத்துக்கலாம். நெய் போடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலக்கீரை இது மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது சப்பாத்தியெல்லாம் சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு தெரியாமல் சேரும் உடம்புல.
வாழைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அது சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி இருந்ததுன்னு ஃபேஞ்ச் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.